இன்றைக்கி சிம்பிளான ஒரு மஷ்ரூம் கிரேவி. ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி கலர் மாறுற வரைக்கும் வதக்க வேணும். வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கணும். இப்போ பொடியாக நறுக்கிற ரெண்டு பெரிய தக்காளியை சேர்த்துக்கணும். இப்போ ஒரு கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து மூடி வச்சிடலாம். தக்காளி நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கறி பவுடர் சேர்க்க போகிறேன். இப்போ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. ஒரு 350 கிராம் மஷ்ரூமை இதில் சேர்த்துக்கிறேன். ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டு ஒரு கப் தண்ணி சேர்த்து அதை மூடி வச்சுருங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ திறந்து பார்ப்போம். இப்போ ஒரு அரை கப் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன் இதில். இப்போ இதை கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொத்தமல்லி தழை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், சிம்பிளான ஒரு மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சு.